வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜில்லு டிங்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிக்டாக்லலாம் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டாக போயிட்டுருக்க டீ பாம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த டீ பாம்க்கு செய்யறதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துருலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீ பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மேலே அந்த ஷெல் செய்கிறதுக்காக, அந்த பால் செய்கிறதுக்காக ஒரு கப் சுகர், அதுக்கப்புறம் 1/3 கப் ஹனி, 2 டேபிள்ஸ்பூன் வந்து வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட வந்து நம்மளுக்கு சிலிக்கான் மோல்டும் தேவைப்படும். இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சிலிக்கான் மோல்டு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம அந்த டீயோட ஷெல்ஸ் செய்ய போகிறோம். டீ பாம்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து நம்ம வச்சுருக்க 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கான்சிரப் தான் யூஸ் பண்ணி செய்வாங்க இந்த மோல்டுக்கு. பட் ஆனால் கான்சிரப் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஹனி வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கான்சிரப் கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கல, எனக்கு கான்சிரப்லாம் கிடைக்கலன்னா நம்ம இந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்து வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேண்டி தெர்மோமீட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் கேண்டி தெர்மோமீட்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அது கேண்டி தெர்மோமீட்டர் இல்லாமல் வந்து நம்ம இது எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். தெர்மோமீட்டர் இல்லாமல் நம்ம இப்படி இதை எப்படி செய்ய போகிறோம்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து அதர்ச சுடுகிறதுக்கு பாகு எடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு தான் எடுப்பாங்க. இதையும் அதே மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சில் தண்ணி எடுத்துக்கலாம். சில் தண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம வந்து அதை எடுத்து விட்டு விட்டு பார்க்கணும். அது ஒரு மாதிரி கட்டியாக கிடச்சதுனால தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் கிடச்சிச்சுன்னு அர்த்தம். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நானே உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி வருதுன்னு. பக்கத்தில் வந்து நாங்கள் சில் தண்ணி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் நம்ம வைக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கிறிஸ்டல் மாதிரி வரல, ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. அப்போனா இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடாக இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி சவுண்டோடு உதையுதுன்னு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிலிக்கான் மோடில் ஊற்றி இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மோடில் ஒரு ஸ்பூனாக ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வராது. எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கும் போது எட்ஜஸ் வந்து உடையாமல் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து 10 மினிட்ஸில் வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ ரெடி ஆகிடும் சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம டீமோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம 3 டீ பேக் வச்சுருக்கோம், 1 ஜிஞ்சர் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷேப் அப்படியே அழகாக நிற்குது. இப்போ இந்த டீ பாம் வந்து எப்படி உடையுதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பவுல் வச்சுருக்கோம்.
நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம டீ பாலை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மேலே வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கரைஞ்சி போகுது நம்ம டீ பாமு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுகரை ஆட் பண்ண வேணாம். நம்ம ஏன்னா இது சுகர்லேயே தான் வந்து நம்ம ஷில் இந்த ஷெல்லு செஞ்சுருக்கோம். இந்த ஒரு பாலை யூஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து ஈஸியாக டீ ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் டீ போட்டோம், இப்போ மில்க் வச்சு நம்ம போடலாம். மில்க்கும் அது மாதிரி ஹாட்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஷெல்லோ இதில் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. டீயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து இதை வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டீ பாம் வச்சு பண்ண ரெண்டு டீயுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. மில்கில் போட்டதோ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வாட்டரில் போட்டதோ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ. Thank you.